ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க புதுவாழ்வு ஜெபக்குழுவின் சார்பாக ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய அருளாலும் ஆசியாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த இறை செய்தியின் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே லூக்கா நற்செய்தி 21 வசனம் 5-6 நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். கோவிலை பற்றி சிலர் பேசிக்கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக்கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எருசலேம் தேவாலயம் யூத மக்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு மையமான ஒன்று, மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த ஆலயத்தை பார்த்து தான் இயேசு, இது கற்கள் மேல் கற்கள் இல்லாதபடி இடிக்கப்படும் என்று அங்கே அழிவு பற்றி முன்னறிவிக்கிறார். இயேசு சொன்ன ஒவ்வொரு இறைவாக்குகளும் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறியிருக்கிறது. அருமையானவர்களே, இன்னும் உலகத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும், அதற்கு முன்பாக என்ன நடக்கும் என்கிற ஒவ்வொரு செய்திகளும் இன்றைக்கு நிறைவேறி கொண்டுதான் வருகிறது. நாம் இன்றைக்கு இந்த எருசலேம் தேவாலயம் இதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக இந்த எருசலேம் தேவாலயத்தை அரசன் சாலமோன் கட்டினான். 2 Kings 3:1 சொல்கிறது, பின்பு சாலமோன் எருசலேமில் இவர் தந்தை தாவீதுக்கு ஆண்டவர் தோன்றிய மோரியா மலை மேல் எபூசியனாகிய ஓனானின் களத்தில் ஆண்டவருக்கு ஒரு இல்லம் எழுப்ப தொடங்கினார். இந்த இடத்தை தாவீது ஏற்கனவே தயார் செய்து வைத்திருந்தார். அருமையானவர்களே, இந்த இடத்தை ஏற்கனவே சாலமோனுடைய தந்தை தாவீது அரசர் தயார் செய்து வைத்திருந்தார். அப்படி என்றால் இந்த இடத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? முதலாவது, தொடக்க நூல் புஸ்தகம் 22:2 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவராகிய கடவுள் ஆபிரகாமை அழைத்து, ஆபிரகாம், உன் மகனை, நீ அன்பு கூறும் ஒரே மகன் ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல், அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகள் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்று சொன்னார். எந்த இடத்துல? மோரியா நிலப்பகுதிக்கு செல். அப்போ ஆண்டவராகிய கடவுளுக்கு முதல் முதலாக பலிபீடம் எழுப்பப்பட்ட இடம் மோரியா நிலப்பகுதியில் இருந்த மலை. அப்போ ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு பலி செலுத்தப் போகிறார். ஈசாக்கை பலியாக செலுத்தப் போகிற போது ஆண்டவர் சொன்னார், மனிதனை கடவுளுக்கு பலி செலுத்தாதே, கொம்பு மாட்டியிருக்கிற ஆட்டை பலி செலுத்து என்று சொல்லி. அருமையானவர்களே, அந்த காலகட்டத்தில் மற்ற பிற வழிபாடு செய்கிறவர்கள் மனிதர்களை கடவுளுக்கு பலி செலுத்தி வந்தார்கள். அந்த காலகட்டத்தில் ஆபிரகாமும் இப்படி ஒரு சமூக கூட்டத்திலிருந்து அழைக்கப்பட்டவர் தான். அப்போ அவருக்கு விளக்குறாரு, மனுஷனை கடவுளுக்கு பலி செலுத்தக்கூடாது, மிருகங்களை பலி செலுத்து என்று சொல்லி. சரி, அது எந்த இடம்? மோரியா மலை. அப்போ இரண்டாவது, 2 Samuel 24:16, தாவீது செய்த பாவத்தினால் அங்கு இஸ்ரேல் மக்களை கடவுள் கொள்ளை நோயினால் அழித்தார். சுமார் 70,000 அழிக்கப்பட்டார்கள். 24:16 சொல்லுகிறது, 2 Samuel 24:16, மக்களை அழைத்து கொண்டிருந்த வானதூதரை நோக்கி, போதும், உன் கையை கீழே போடு என்றார். அப்போது ஆண்டவரின் தூதர் எபூசியன் அரவுனாவின் போரடிக்கும் களத்தருகே இருந்தார். அருமையானவர்களே,
அப்போ அந்த இடத்துல தான் ஆண்டவர் ஒரு பலிபீட எழுப்ப சொன்னார். தாவீதை பலிபீட எழுப்பி பலி செலுத்து என்று சொன்னார். அந்த எபூசியன் அரணாவிடத்தில் 50 வெள்ளிக்காசுக்கு அந்த இடத்தை வாங்கி அங்கே மாட்டை பலி செலுத்தினார். முதலாவது இந்த மோரியா நிலப்பரப்பிலே மலையிலே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்தார். ஆண்டவருக்கு ஆண்டவர் அங்கே மோரியா மலையில் பலி செலுத்த சொன்னார். இரண்டாவது தாவீதுக்கு அங்கே காட்சி கொடுக்கிறார். ஆம் அருமையானவர்களே, அப்படிப்பட்ட இடத்தை தாவீது தயார் செய்து வைத்திருந்தார். சாலமோன் அந்த மோரியா நிலப்பகுதியிலே தான் மலையிலே தான் இந்த ஆலயத்தை கட்டினார். இந்த ஆலயத்தை மிக பிரமாண்டமாய் கட்டினார். நீங்கள் அரசர் புத்தகத்தை படித்து பார்த்தால் சொல்லப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஆலயத்திலே கட்டி முடித்து பலி செலுத்தி ஆண்டவரை நோக்கி சாலமோன் ஜெபிப்பார். 2 குறிப்பேடு 7வது அதிகாரம் 1 அரசர் 8வது அதிகாரத்தில் அந்த ஜெபம் இருக்கிறது. அந்த 2 குறிப்பேடு 7வது அதிகாரத்தில் அவர் பலி செலுத்தி ஜெபித்த பின்பு ஆண்டவர் காட்சி வழியாக கனவு வழியாக சாலமோனிடத்தில் பேசுவார். ஆலயம் கட்டிவிட்டால் போதாது, ஆலயத்தை கட்டி எழுப்பினால் மட்டும் போதாது, மக்கள் ஆலயத்தை வைத்து ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும், மக்கள் மனம் திரும்ப வேண்டும். அதான் அந்த 2 குறிப்பேடு 7வது அதிகாரம் 13 படித்து பார்த்தீங்கன்னா அற்புதமான பகுதியாக இருக்கும். பாருங்க, இந்த ஆலயம் இப்படிப்பட்ட உன்னதமான ஆலயம், அற்புதமான இடத்தில் கட்டப்பட்ட அந்த ஆலயம் கிமு 587 பாபிலோனிய மன்னன் நெபுகத் நேஷரால் அடியோடு தரைமட்டமாக்கப்பட்டு அந்த மக்களெல்லாம் நாடு கடத்தப்பட்டார்கள். எங்கே? பாபிலோனுக்கு. அப்படி நாடு கடத்தப்பட்டு போனவர்களில் ஒருவர் தான் தானியலும் கூட. அருமையானவர்களே, நாடு கடத்தி கொண்டு சென்றது மாத்திரமல்ல, ஆலயத்தை அழித்தது மாத்திரமல்ல, எருசலேம் நகரை அழித்தது மாத்திரமல்ல, அந்த பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட மக்கள் சுதந்திரமாக தன்னுடைய கடவுளை நோக்கி பாடவோ ஆராதிக்கவோ ஜெபிக்கவோ முடியாத நிலை. தானியேல் 3வது அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் பொறிச்சிலை வழிபாடு, இந்த பொறிச்சிலையை தான் வழிபடணும், வேற எதையும் வழிபடக்கூடாது. அப்படி மீறி வழிபட்டால் தீச்சுளையிலே போடப்படுவார்கள். தானியருடைய நண்பர்கள் தீச்சுளையிலே போடப்பட்டார்கள். இன்னும் 6வது அதிகாரத்தில் அரசனை தவிர வேற யாராவது வழிபட்டால் சிங்கக்குகையிலே போடப்பட்டார்கள் இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கு வந்தது, கடவுளால் அழைக்கப்பட்ட மக்களுக்கு. அப்போ அவர்கள் திருப்பாடல் 137 நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே வேதம் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் அவர்கள் ஜெபித்த அற்புதமான ஜெபம், பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சியோனை நினைத்து அழுதோம். சியோன்னா எருசலேம், ஆண்டவருடைய தேவாலயம் இருக்கிற ஊர், ஆண்டவருடைய இல்லம் இருக்கிற ஊர். சியோனை நினைத்து அழுதோம். அங்கிருந்த அலரி செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம். ஆண்டவருக்கு இசை மீட்டு பாடுற அந்த கருவிகள் எல்லாம் அலரி செடியிலே மாட்டி வைத்தோம். எங்களை கடத்தி சென்றோர், ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர். எங்களை கடத்தி சென்றோர் எங்களை மகிழ்ச்சிப்பா இசைக்குமாறு கேட்டனர். சியோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றனர். பாருங்க, இவங்களுடைய பாடல், மகிழ்ச்சி பாடல், சியோனின் பாடலை அங்கு உள்ள தெய்வங்களுக்கு அவங்களுடைய தேசத்திலே பாடுமாறு கேட்டார்கள். அதை தான் அவங்க வேதனையாக நினச்சிட்டு அழுகுறாங்க. ஆண்டவருக்கு உரித்தாக்கும் பாடலை அந்நிய நாட்டில் எஞ்சனம் பாடுவது, ஆண்டவருடைய பாடல், சியோனை சார்ந்த பாடல், எருசலேமின் பாடல், எருசலேம் தேவாலயத்திலே பாடுகிற பாடல், அந்த மகிழ்ச்சி பாடலை நாங்கள் எப்படி அந்நிய தேசத்தில் இருக்கிற தெய்வங்களை நினைத்து பாடுவது? அடுத்து பாருங்க, எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வழக்கை சூம்பி போவதாக. உன் ஜெபத்தை பாருங்க. எருசலேம்னாலே அங்கே கடவுளுடைய ஆலயம்தான். மறந்தால் எங்கள் வழக்கை சூம்பி போவதாக. உன்னை நான் நினைக்காவிடில், எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் எருசலேமை கருதாவிடில், என் நா மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. ஜெபத்தை பாருங்க, கண்ணீர் நிறைந்த ஜெபம். ஆண்டவரே, ஏதோமின் புதல்வருக்கு எதிராக எருசலேம் வீழ்ந்த நாளை நினைத்து கொள்ளும், அதை இடியுங்கள், அடியோடு இடித்து தள்ளுங்கள் என்று அவர்கள் எல்லா
எவ்வாறெல்லாம் சொன்னார்கள், பாழாக்கும் நகர் பாபிலோனே, நீ எங்களுக்கு செய்தவற்றை உனக்கே திரும்பி செய்வோர் பேறு பெற்றோர் அப்படின்னு சொல்லி அந்த பாபிலோன் அவங்களுக்கு கொடுத்த நெருக்கடி, வழிபாடு பண்ண முடியலை, சிவம் பண்ண முடியலை, எருசலேமை நோக்கி ஜெபிக்க முடியலை, சியோனு ஆண்டவரை பாட முடியலைன்னு சொல்லி வேதனையோடு புலம்பல் சங்கீதமாக இந்த ஜெபத்தை அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். பாபிலோன் ஆறருகே கண்ணீரோடு நாங்கள் அழுதோம். இன்றைக்கி ஆலயம் பூரா பூட்டி இருக்குது, நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம், ஜெபம் பண்ணாலும் நம்ம கண்ணீரில் கண்ணில் கண்ணீர் வர மாட்டேக்கு. லட்சக்கணக்கான பேர் செத்து மடிகிறாங்க, பல லட்சம் பேர் நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் வேதனையோடு இருக்கிறாங்க, அப்பவும் நமக்கு அந்த பாரம் வரலை, அந்த மனபாரம் வரலை. அன்னைக்கு அவர்கள் கண்ணீரோடு ஜெபித்தார்கள். அருமையானவர்களே, பாபிலோன் அதே போல அழிக்கப்பட்டு பாபிலோனை பாரசீக மன்னன் கைப்பற்றினான். கைப்பற்றிய பின்புதான் எருசலேம் மக்களை, அடிமையாக கொண்டு போன மக்களை பாபிலோனில் இருந்து அவன் மீண்டும் உங்கள் நாட்டுக்கு போங்கள் என்று அனுப்பினான். அப்படி மீண்டு ஊர் திரும்பியவர்களில் தான் எஸ்ரா, நெகேமியா, செர்வாபேல் போன்றவர்கள் மீண்டும் எருசலேமுக்கு வந்து அங்கே மீண்டும் கிமு 537 இரண்டாவது தேவாலயத்தை அவர்கள் கட்டினார்கள். அருமையானவர்களே, நாமும் சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு உலகமெங்கும் அழிவு, கொள்ளை நோய், கண்ணீர், வேதனை, அழுகை, அங்கலாய்ப்பு, பசி, பட்டினி, மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. உணவு கிடைக்காத நிலை, தொழில் இல்லை, நஷ்டம், வேலை இல்லை, வருமானம் இல்லை, முடங்கி கிடக்கிற நிலையில் பாபிலோன் ஆறருகே இஸ்ராயல் மக்கள் இருந்து அழுது ஜெபித்தது போல நாமும் ஜெபிப்போம், ஜெபிக்க ஒப்பு கொடுப்போம். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நாம் ஜெபிக்க அர்ப்பணிப்போம். ஆண்டவரிடத்தில் இந்த காலகட்டத்துக்காக, இந்த சூழ்நிலைக்காக, இந்த சூழ்நிலை மாறணும் என்பதற்காக ஒப்பு கொடுப்போமா, அர்ப்பணிப்போமா? அருமையானவர்களே, தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயல் மக்கள், ஆலயம் அழிந்து போனது, எருசலேம் அழிந்து போனது, நாங்கள் அடிமையாக்கப்பட்டோம், இங்கும் எங்களுக்கு வழிபாடு செய்ய சுதந்திரம் இல்லை. வேதனையோடு அவர்கள் கண்ணீரோடு உம்மை நோக்கி ஜெபித்தது போல இந்த நாளிலே ஆலயமெல்லாம் பூட்டப்பட்ட நிலையிலே உமக்கு வழிபாடு செய்ய முடியவில்லை அப்பா. கொள்ளை நோய், கொள்ளை நோயினால் இவ்வளோ மக்கள் மரித்திருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பா. நாங்கள் ஒரு விஷய உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா, அந்த இஸ்ராயல் மக்களைப் போல கண்ணீரோடு உங்கள் பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஒரு விஷய நீங்கள் தேசத்தின் மீது இறங்குங்க, உலக நாடுகள் மீது இறங்குங்க ஆண்டவரே. ஆலயங்களெல்லாம் பூட்டி கிடக்கிறதையா, உம்மை ஆராதிக்க அது திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, இந்த நோய்களிலிருந்து மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள், எங்களுடைய நீதியின் பொருட்டல்ல, உங்கள் இரக்கத்தின் பொருட்டு எங்கள் ஜபங்களை கேட்டு மக்களை சுகப்படுத்துங்க. இந்த கொரோனா வைரஸை வேரோடு அழித்து போடுங்க ஆண்டவரே. மீண்டும் அப்பா ஜெபிக்கக்கூடிய தாகத்தையும் ஆண்டவரே மனதையும் ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுங்கப்பா. இந்த இறைச்செய்தியை கேட்டு அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியால் நிரப்புங்க ஆண்டவரே. அந்த இஸ்ராயல் மக்களைப் போல ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய பாரத்தை நீங்கள் கொடுங்கப்பா, கொடுங்க. உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நேரங்கள் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஆமேன் தகப்பனே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இந்த செய்தியினுடைய தொடர்ச்சி நாளை பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.